வேதத்திலே தாவீது ராஜாவை ஆண்டவர் ஆச்சரியமாய் நடத்தினார், ஆச்சரியமாய் உயர்த்தினார், ஆச்சரியமாய் ஜெயம் கொடுத்தார் இல்லையா. அப்ப தாவீதுடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுதே எங்க வாழ்க்கையில கூட அற்புதங்களை செய்ய மாட்டீங்களா என்று நினைக்கிற அளவுக்கு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். இன்றைக்கு நம்ம தாவீதுடைய வாழ்க்கையில ஒரு பகுதியில ஒரு காலகட்டத்துல கர்த்தர் செய்த அற்புதங்களை வைத்து எங்கள் வாழ்க்கையிலையும் அற்புதங்களை செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் 2 சாமுவேல் 5 அதிகாரத்துக்கு நேராக உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 5 நீங்கள் வாசிக்க வேண்டிய ஒரு வசனம், 10 வசனம். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமேன், ஹாலேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இங்க பார்க்கிறோம், தாவீது ஒரே நாளில விருத்தி அடையலை, அவன் நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான். ஈசாக்குடைய வாழ்க்கையை குறித்து பார்க்கும் பொழுது ஈசாக்கு வர 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 பெரியவனானான் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வரும் இல்லையா. அப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் விருத்தி அடைவது தேவனுடைய சித்தம், அது தேவனுடைய ஆசீர்வாதம். நீங்க கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க செக் பண்ணி பாருங்க, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில வர 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 நான் விருத்தி அடைஞ்சிருக்கிறேனா, அல்லது ஒருவேளை இந்த கொரோனா நாட்கள்ல நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம், ரொம்ப பொருளாதாரத்துல டவுன் ஆயிட்டோம், ஒருவேளை குடும்ப வாழ்க்கையில கூட ரொம்ப கஷ்டப்பட்டுட்டோம். ஆனா இப்ப நம்ம ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், இப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டு இருக்கிறதா, நம்முடைய குடும்ப வாழ்க்கையில வர 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 விருத்தி அடைகிறோமா, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வர 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 விருத்தி அடைகிறோமா, நம்முடைய கிராஃப் வந்து இப்படியே போயிட்டு இருக்கா, அல்லது இப்படி போறதும் இப்படி போறதும் இப்படி போறதுமா இருக்குதா, கொஞ்சம் செக் பண்ணி பாருங்க. ஆண்டவரிடத்துல கேட்க போறோம், ஆண்டவரே எங்குடைய வாழ்க்கையும் வர 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 விருத்தி அடைய செய்யுங்கப்பா. அப்போ வர வர விருத்தி அடைந்தான் அப்படின்னா அந்த காரணம், அதோட சீக்ரெட் என்ன அப்படின்னு பார்த்தா, சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென், ஹல்லேலூயா. பிரியமானவர்களை, கர்த்தர் கூட இருந்தால்தான் அவன் வர வர விருத்தி அடைய முடிந்தது. இன்னைக்கு நம்ம ஆண்டவர் இடத்துல கேட்க போறோம், நாங்க வர வர விருத்தி அடையணும், அதே வேளையில நீங்க எங்க கூட இருக்கணும் ஆண்டவரே. ஆமேன். எல்லாம் ஜெபிக்கலாமா? எல்லாரும் கைகளை உயர்த்தி கேளுங்க. அப்பா, இதுவரைக்கும் அப்படியே நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டே இருக்கிறோம், இனி வர 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 நாங்கள் விருத்தி அடையணும், ஒவ்வொரு நாளும் விருத்தி அடையணும், நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், நாளுக்கு நாள் பெரியவனாகணும், நீங்க எங்க கூட இருக்கணும், நீங்க எங்க கூட இருந்தா போதும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கலாமா? என்ன பிரச்சனையா இருக்கிறீங்க, என்ன போராட்டத்தில் இருக்கிறீங்களோ இன்னைக்கு அப்பாவை பார்த்து சொல்லுங்க. படிக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, அப்பா நாங்க நாளுக்கு நாள் நல்ல ஞானத்தை தாங்க, நல்ல வெற்றியை தாங்கன்னு கேளுங்க. பிசினஸ் பண்றவங்க கேளுங்க, நாளுக்கு நாள் நான் விருத்தி அடையணும், ஈசாக்கை போல நாங்கள் விதை விதைத்திருக்கிறோம், நாளுக்கு நாள் ஆண்டவரே விருத்தி அடைந்து 100க்கு 100 பலன் அடையணும்னு சொல்லுங்க. வேலையில இருக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, நாளுக்கு நாள் என்னை ப்ரமோட் பண்ணுங்கப்பான்னு சொல்லுங்க. குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க சொல்லுங்க, நாளுக்கு நாள் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை விருத்தி அடையணும்னு சொல்லுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில விழுந்து 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 எழும்பிட்டு இருக்க நீங்க சொல்லுங்க, அப்பா ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய வாழ்க்கையில நான் வர வர விருத்தி அடையணும்பா என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? அன்மீன் ஆண்டவரே, உமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ராஜா. யாரெல்லாம் தாவீதை போல எங்களை விருத்தி அடைய பண்ணுங்கன்னு கேட்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில அற்புதங்களை செய்யுங்க. குடும்பத்துல ஒரு விருத்தி, ஆவிக்குரிய வாழ்க்கையில விருத்தி, ஜப வாழ்க்கையில ஒரு விருத்தி, அபிஷேகத்திலே ஒரு விருத்தி, ஆண்டவரே தொழில ஒரு விருத்தி, பொருளாதாரத்தில் விருத்தி, ஞானத்தில் விருத்தி, கைகளின் பிரயாசத்தில் விருத்தி, குடும்ப வாழ்க்கையில விருத்தி, பிள்ளைகள் வாழ்க்கையில விருத்தி அடைவார்களாக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. எந்த சூழ்நிலையில கஷ்டத்தோடு நொடிந்து போயிருக்கிறாங்களோ அவர்களை கர்த்தர் தொட்டு அற்புதங்களை செய்வீராக நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளுக்கு நாள்
அப்பா பலவீனம் அடைய கூடாது, நாளுக்கு நாள் விருத்தி அடையணும், நாளுக்கு நாள் பெருகணும், நாளுக்கு நாள் பெரியவர்களாகணும், நாளுக்கு நாள் பலன் அடையணும் அப்பா. அப்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய தேவ பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கட்டும். சேனைகளின் கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட இருங்க. அவர்கள் பிள்ளைகளும் உம்முடைய பிள்ளைகளாய் மாறட்டும் அப்பா. அப்படி நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். பாக்கியம் அடைந்திடுவா, சேனை விடுவா, பாக்கியம் அடைந்திடுவா, உயர்த்திடுவா, தாங்கிடுவா, உயர்த்திடுவா, தாங்கிடுவா, நன்மையாயிருப்பிடுவா. பதினேழாவது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 17. தாவீதை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள் என்று பெலிஸ்தியர் கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது ஒரு அரணிப்பான இடத்துக்கு போனான். இங்க பார்க்கிறோம், தாவீதை அபிஷேகம் பண்ணினார்கள், ராஜாவாக இஸ்ரவேலின் மேல் அபிஷேகம் பண்ணினார்கள். அதாவது தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்து அவர் உயர்த்தப்பட்டார், அவர் ஆசீர்வதிக்கப்பட்டார், அபிஷேகம் பண்ணப்பட்டார் என்று கேள்விப்பட்ட உடனே சத்துருக்கள் வந்துட்டாங்க, சத்துருக்கள் வந்துட்டாங்க. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும் பொழுது, கர்த்தர் உங்களை உயர்த்தும் பொழுது, நாளுக்கு நாள் நீங்கள் பெருகும் பொழுது தான் பிசாசு உங்களுக்கு விரோதமாக வருவான், பொல்லாத மனிதர்களும் உங்களுக்கு விரோதமாக வருவார்கள். நமக்கு தெரியும், நான் திரும்பவும் ஈசாக்கே சொல்லுகிறேன், ஈசாக்கு வர வர பெரியவனானான் அவன் என்று சொல்லும் பொழுது அந்த நேரத்தில் பெலிஸ்தர் அவர் மேல் பொறாமை கொண்டார்கள், பெலிஸ்தர் ஈசாக்கின் மேல் பொறாமை கொண்டார்கள். எப்பெல்லாம் ஆண்டவர் நம்மளை உயர்த்துறாரோ, இப்போ நாளுக்கு நாள் உயர்த்துங்க உயர்த்துங்க நம்ம கேட்ட உடனே ஆண்டவர் உயர்த்துவார். அப்படி உயர்த்தும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது, இந்த பொறாமையின் ஆவிகள், எரிச்சலின் ஆவிகள், பொல்லாத சத்துரு நமக்கு விரோதமாக கிரியை செய்வான், கிரியை செய்வான். இப்போ நம்ம எல்லாரும் ஜெபிக்க போகிறோம். பொல்லாத சத்துரு கிரியை செய்யும் பொழுது ஒன்று பாருங்க, தாவீது தன்னை அரணான இடத்துக்கு போய் ஒளித்து கொண்டான், ஒளித்து கொண்டான். வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரின் நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். 91 சங்கீதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, நீர் என் கோட்டை, என் தேவன். ஆமென், ஹல்லேலூயா. அவர் நம்முடைய கன்மலை, அவர் நம்முடைய அடைக்கலம். ஸோ அவர் நம்மை பாதுகாத்து கொள்வார். அது மாத்திரமல்ல, 20 வசனத்தை வாசிப்போம். 20 வசனம், தாவீது பாகால் பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல கர்த்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அது நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாகால் பிராசிம் என்று பெயரிட்டான். ஆமேன். தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல கர்த்தர் சத்துருக்களை உடைத்து ஓட பண்ணினார். ஆமேன், ஹல்லேலூயா. தாவீதுக்கு விரோதமாக பெலிஸ்தர் வந்தார்கள், சத்துருக்கள் வந்தார்கள், பொறாமை நாவிகள், எரிச்சலின் நாவிகள் எழும்பியது. எப்படியாவது தாவீதை ஓட ஓட துரத்திடணும், ஒன்றும் இல்லாமல் ஆக்கிடணும்னு வந்தாங்க. இதே மாதிரி தான் உங்களுக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பி இருக்கிறாங்களா? உங்களுக்கு விரோதமாக பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காங்களா?
உங்களை எப்படியாவது கீழே விழ தள்ளணும்னு அவங்க கங்கணம் கட்டிட்டு இருக்காங்களா, அல்லது உங்களுக்கு விரோதமா பிளான் பண்ணிட்டு இருக்காங்களா, உங்களுக்கு விரோதமா மறைவிடத்துல ஆலோசனை பண்ணிட்டு இருக்காங்களா? கவலைப்படாதீங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய சத்துருக்களை உங்களுக்கு முன்பாக தண்ணீர் உடைத்து ஓடுகிறது போல உடைத்து ஓட பண்ணுவார். ஆமென், ஹல்லேலூயா. சத்துருக்களை முறிந்தோடி போக பண்ணுவார். சத்துருக்கள் திரும்ப எழும்பாதபடிக்கு அவர் உடைத்து போடுவார், நொறுக்கி போடுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆசாவின் காலத்துல சத்துருக்கள் எழுமின பொழுது ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கும், கத்திருக்கும் அவர் சேனைக்கும் நடுவாக சத்துருக்கள் நொறுங்கி போனார்கள், நொறுங்கி போனார்கள். இன்னைக்கு உங்களுக்கு முன்பாக கூட எழும்புகிற சத்துருக்களை கத்தர் உடைத்து ஓட பண்ணுவார், நொறுக்கி போடுவார், அழித்து போடுவார். வேதம் சொல்லுகிறது, அந்த இடத்துக்கு பாகால் பிராசீம் என்று பெயரிட்டார்கள். பாகால் பிராசீம்னா என்ன அர்த்தம் தெரியுமா? பிரேக் த்ரூ. ஆமேன், ஒரு பிரேக் த்ரூ. இன்னைக்கு உங்க வாழ்க்கையில சத்துருக்கள் எழும்பலாம், ஆனா ஒரு பிரேக் த்ரூவை கத்தர் உங்களுக்கு உண்டாக்க போகிறார். எல்லாரும் எல்லார கைகளை உயர்த்தி இப்ப ஜோமன போறோம். உங்களுக்கு விரோதமா எந்தெந்த ஏரியாவில சத்துரு வர்றான், சிலருக்கு வீட்டாரே சத்துரு, சிலருக்கு ஆபீஸ்ல சத்துரு, சிலருக்கு ஊழியத்துல சத்துரு, சிலருக்கு எல்லா பக்கமும் சத்துரு, எல்லா பக்கமும் நெருக்கம். ஆனா பொறாமைய நாவி, எரிச்சலி நாவி, சொந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி கூட பொறாமையா இருக்கிறாங்களே, சொந்த பிள்ளைகளுக்கு கூட சமாதானம் இல்லையே, சத்துரு பயங்கரமா நெருக்கி கொண்டிருக்கிறானே என்று நீங்க வேதனையோடு கூட இருக்கலாம். இன்றைக்கு நம்ம ஜெபிக்க போறோம், ஆண்டவரை நோக்கி பார்க்க போகிறோம். கர்த்தர் சத்துருக்களை உடைத்து ஓட பண்ண போகிறார். ரீகா ராபா சந்த லாபா, ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பிரேக் த்ரூ, ஒரு பாகால் பிராசிமுக்குள்ள கர்த்தர் உங்களை கொண்டு வர போகிறபடியால் ஆண்டவரை நோக்கி நம்ம பாரத்தோடு ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, யார் யார் வாழ்க்கையில சத்துருக்கள் எழும்பி இருக்கிறார்களோ, சத்துருக்கள் பெருகி இருக்கிறார்களோ, அப்பா இப்ப நீங்க பாக்குறீங்க ராஜா, இயேசுவின் நாமத்தில் எல்லா சத்துருக்களும் உடைத்து ஓட பண்ணுங்க அப்பா. தண்ணீர்கள் உடைத்தோடுகிறது போல ஆண்டவரே சத்துருக்களை உடைத்து ஓட பண்ணுங்க ராஜா, சத்துருக்களை நொறுக்கி போடுங்க அப்பா, அவர்கள் திரும்ப எழும்ப மாட்டாதபடிக்கு அவர்களை அழித்து போடுங்க ராஜா. எந்தெந்த இடங்கள்ல சத்துருக்கள் எழும்புகிறார்களோ இயேசுவின் நாமத்தில் சத்துருவின் கிரியை அழிக்கப்படட்டும் ஐயா. ஆண்டவரே, மனிதர்களுக்குள்ளே நுழைந்து பிசாசு பல விதங்கள்ல தந்திரமாய் ஜனங்களை வேதனைப்படுத்துகிறானே, எல்லா சத்ருவின் கிரியைகள் அழிக்கப்படுவதாக. ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும், ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒரு பிரேக் த்ரூ உண்டாகட்டும். பொறாமை நாவிகள், எரிச்சலி நாவிகள் பிரேக் ஆவதாக. யார் யாரெல்லாம் நம்முடைய பிள்ளைகளை நிந்திக்கிறாங்களோ, அவமதிக்கிறாங்களோ, தவறான ஆலோசனை கொண்டு வந்து பிள்ளைகளை கெடுக்க பாக்குறாங்களோ, தவறான உறவுகளை கொண்டு வந்து பிசாசு யாரெல்லாம் கவிழ்க்க பாக்குறானோ, இப்பொழுது அந்த சத்துருக்கள் உடைத்து ஓட பண்ணுங்க, சத்துருக்களை அழித்து போடுங்கப்பா. ரீகா ரபா ஷந்தல பௌரிகலபா. அப்பா, ஒரு பாகால் பிராசிமுக்குள்ளே உங்களுடைய பிள்ளைகளை கொண்டு வாங்க. சத்துருக்கள் உடைத்து ஓடுவார்களாக, தண்ணீரை போல உடைத்து ஓடுவார்களாக, சத்துருக்கள் நொறுங்கி போவார்களாக. உங்களுடைய பிள்ளைகளுடைய தலை சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படுவதாக. உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்துவீராக, தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவீராக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். கீழகம் நீரே, மகிமயம் நீரே, பொலிவிமிர செய்பவர் நீரே. கீழகம் நீரே, மகிமயம் நீரே, பொலிவிமிர செய்பவர் நீரே, பொலிவிமிர செய்பவர் நீரே, பொலிவிமிர செய்பவர் நீரே. எவ்வளவாய் பெருகிவிட்டன, எது தெழுவோ எத்தனை மிகுந்துவிட்டன. எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன, எது தெழுவோ எத்தனை மிகுந்துவிட்டன். ஆனால் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனி தாங்குவில்லை, என்னை தள்ளாட விடமாதே. தகப்பனி தாங்குவில்லை, என்னை தள்ளாட விடமாதே.
தேவகம் நீரே மகிமை நீரே கவனி மீர செய்பவ நீரே கீழகம் நீரே மகிமய நீரே கலனி மீர செய்பவ நீரே கீழகம் நீரே மகிமயம் நீரே கலனி மீர ஜெபித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்துல என்னுடைய உள்ளத்துல ஒரு பாரத்தை கர்த்தர் கொடுத்தார். என்னன்னா, நிறைய குடும்பங்கள்ல பிள்ளைகள் போய் வாழ முடியல. அந்த வாழ போன இடத்துல அவ்வளோ சத்துருக்கள், கணவனே சத்துருவா இருக்கிறது ஒரு பக்கம், மனைவியே சத்துருவா இருக்கிறது ஒரு பக்கம். இப்ப ஆண்டவர் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புகிறார். ஒருவேளை அப்படிப்பட்ட பிள்ளைகளுக்காக கண்ணீரோடு போராடிட்டு இருக்க பெற்றோராய் நீங்க இருக்கலாம், அல்லது மனைவியா இருக்கலாம், அல்லது கணவனா இருக்கலாம். என் பிள்ளைய வாழ விட மாட்டேங்கிறாளே, என் பிள்ளைய வாழ விட மாட்டேங்கிறானே என்று தகப்பனும் தாயும் நீங்க ரொம்ப வேதனையோடு இருக்கிறது போல உள்ளத்துல ஒரு பாரத்தை கர்த்தர் ஏற்படுத்துகிறார். இப்ப நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உங்கள் குடும்பத்தை கர்த்தர் அற்புதங்களை செய்து சத்துருக்களை அழித்து உங்கள் பிள்ளைகளின் தலையை நிம்மற பண்ண போகிறார். எந்த இடத்துல வாழல அப்படிங்கிற ஒரு வார்த்தையோடு கூட உங்களுடைய பிள்ளைகள் இருக்காங்களோ அந்த இடத்துல பிள்ளைகள் வாழ போறாங்க. அந்த இடத்துல உங்களுடைய மகன் வாழ போறான், உங்களுடைய மகள் வாழ போறா. ஒருவேளை நீங்களே இப்போ நீங்க ஒருவேளை நானும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிறேன் நீங்க பாத்தீங்கன்னா, உங்களை கத்தர் உயர்த்த போகிறார், உங்க தலையை நிம்மிர பண்ண போகிறார். நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? ஸ்தோத்திர ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற உங்களுடைய பிள்ளைகளுக்காக பாரத்தோடு ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற பெற்றோர், கண்ணீர் வடிக்கிற ஒரு பெற்றோர் இப்ப டிவிக்கு முன்பாக அழுதுட்டு இருக்காங்களே, அவர்களுக்கு மனம் இறங்கும் ஆண்டவரே. சத்துருக்களின் கிரியைகள் அழிக்கப்படட்டும் ஐயா. பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற பிரச்சனைகள் மாறட்டும் ஐயா. எதிர்பாராத விதமாக பிள்ளைகளை பிரிக்க நினைக்கிற பெற்றோர் மனம் திரும்புவார்களாக. ஆண்டவரே, மனைவிக்கு விரோதமாக எழும்புகிற கணவர்கள் மனம் திரும்புவார்களாக, கணவனுக்கு விரோதமாக எழும்புகிற மனைவிகள் மனம் திரும்புவார்களாக. எல்லா மாமனார் மாமியார் அம்மா அப்பா ஆண்டவரே மனம் திரும்பட்டும் ஐயா. ரீக்கர சந்தல பௌரிக்கலவா, இப்படி பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. இந்த சத்துருக்களை அழித்து போட்டு பிள்ளைகளை வாழ வைங்கப்பா, பிள்ளைகளை வாழ வைங்கப்பா. இயேசுவின் நாமத்தில் பொல்லாத சாத்தானே, உன் கையை எடு என்று கட்டளை கொடுக்கிறோம். இது மாத்திரமல்ல, தவறான உறவுகள் உள்ள வந்து குடும்பங்கள் இன்றைக்கு பிரிந்து கிடக்கிறதே, அந்த பிரிவினைகளுக்கு காரணமான சத்துருக்கள், காரணமான தவறான நபர்கள் இயேசுவின் நாமத்தில் நொறுக்கப்பட்டு உடைத்து ஓடுவார்களாக. தண்ணீர்கள் உடைந்து ஓடுகிறது போல நொறுங்கி போவார்களாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒரு பெரிய மாற்றம் குடும்பங்களுக்குள்ளே உண்டாகட்டும், ஒரு பெரிய மாற்றம் குடும்பங்களுக்குள்ளே உண்டாகட்டும். பிள்ளைகள் வாழட்டும் அப்பா, பிள்ளைகளுடைய தலை நிமிரட்டும் அப்பா. கண்ணீரை துடைப்பீராக, பெற்றோரின் கண்ணீர் துடைக்கப்படுவதாக கிருபை ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமேன், ஆமேன். நெருக்கடி வேளை புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே, நெருக்கடி வேளையில் புகலிடமே. உன்னதமானவரே, என் நூரை வீழம் நீதானே. உம்மை போற்றுகிறேன்.
Aviane devanuke
Oh,